பார்க்கலாம், நல்லா காமெடியாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். காமெடி அதாவது ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், போர் அடிக்கிற சீன்லாம் எதுவும் கிடையாது, போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பேக்கு போகிற மாதிரி இருக்குது, பேக்லேருந்து ஃப்ரெண்டு வர்ற மாதிரி இது, இப்படியே தான் போயின்னு இருக்குது படம். ஒரு காமெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா தான் இருக்குது பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்ல காமெடியாக இருக்குது, பயங்கர காமெடியாக இருக்குது. கே எஸ் ரவிக்குமார் வர்றது அந்த சீன்லாம் சூப்பராக இருக்குது, டபுள் ஆக்ஷனாக பண்ணியிருக்காரு கே எஸ் ரவிக்குமார், நல்லா இருக்குது. நக்குலும் நல்லா, நக்குலோட ஆக்டிங் சூப்பர், சரியாக இருக்குது படம். பார்க்கலாம் பார்க்கலாம், அதாவது பார்க்கலாம், அவ்வளோதான். படம் பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். என்ன விஷயம் பேசுறீங்க? கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான முயற்சி, இது வித்தியாசமான முயற்சி. இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணிக்கலாம்னு தோணுது. நகுல் ஃபைன், நகுல் கேரக்டர் நல்லாயிருக்கு, நகுல் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். ரொம்ப நாள் நகுல் காணும், அவ்வளோதான், அது ஏன்னு தெரியல. அதாங்க, ஒன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான் அவ்வளோதான். கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு, இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்குறீங்க, படம் நல்லா இருக்கு சார், புது விதமான முயற்சி. இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் நிறைய வரணுங்கிறது என்னுடைய கருத்து. நகுல் சார் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு, ப்ளஸ் வந்து நம்ம மற்ற கோ ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஜோக்ஸு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் அது. வாஸ்கோடகாமா நல்லா இருந்துச்சுங்க, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு, மற்றபடி வெரி குட் ஸ்டோரி. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே என்ஜாயபிளாக இருந்திருக்கும். அப்படி டிஸ்டிங்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. சில இடங்களில் லேகிங் இருந்துச்சு, பட் அதர் தென் தேட் காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இந்த காலத்தில் நடக்கிறத கொஞ்சம் மிகைப்படுத்தி ஃபன்னியாக சொல்லியிருக்காங்க, குட், நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, குட், நாட் பேட், பட் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நகுல் ஓட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். டைரக்டர் ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் கோட்டை விட்டாருன்னு நினைக்கிறேன். காமெடி நல்லா இருக்குது, மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்குது. நகுல் சார் பாடினது அண்ட் ஜிவி பிரகாஷ் பாடினது ரொம்ப நல்லா இருக்குது, வெரி க்யூட் சாங்ஸ். அண்ட் ரொமான்ஸும் நல்லா தான் இருக்குது, ஹீரோயின் வந்து பப்ளியாக க்யூட்டாக இருக்காங்க, ஸோ நல்லா தான் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. பாட்டு, நகுல், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் எப்படி கொண்டு போறாங்க? ஸ்டோரி வைஸ் ஸ்டோரி நல்லா அவர் எழுதியிருக்காரு, பட் டெபியூ டைரக்டர்ன்றனால கொஞ்சம் ட்ராகாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் ரெண்டு மூணு கொஞ்சம் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வரும், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக சில இடத்துல மட்டும், பட் மற்றபடி இட் வாஸ் குட். இந்த ஒரு சீன் பயங்கரமாக படுத்துல அப்படின்னா அப்படின்னா ஜோக்ஸ் தான், நிறையா ஜோக் வந்தது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கருத்துன்னு இல்லை, லைக் என்ன நடக்க போகுது அதுதான் காட்டியிருக்காங்க, அதுலேருந்து நம்மளே புரிஞ்சுக்கணும் இவ்வளோ மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இமோஷ்னல் இல்லை, காமெடி தான் இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு, ஜிவி பிரகாஷ் பாடினிருக்காரு ஒரு லவ் சாங், அது நல்லா இருந்தது. ரொம்ப வாஸ்கோடகாமா தான் படம் நல்லா இருந்தது, ஒரு நல்ல நாட்டு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது முயற்சி. அதான் படத்தோட இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லவங்கலாம் நல்லது நல்லது செய்கிறவங்க நல்லவங்கலாம் உள்ளே இருக்கிற மாதிரி, கெட்டது செய்கிறவங்க மட்டும் வெளில சுற்றுற மாதிரி தான் அது படத்தோட நாட்டு. நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல முயற்சி. அவங்கவுங்க கேரக்டர்ஸு, கே எஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், அண்டு நிறைய பேர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஆனந்த் ராஜ் சார் எல்லாருமே அவங்கவுங்களோட ரோலை வந்து நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நீட்டாக யா கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃபைனல் அது சொல்ல முடியாது, படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஆடியன்ஸ் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுருங்க, அவங்க பார்த்துட்டு படத்தை சொல்லட்டும். ஸோ எனக்கு படம் முடிச்சிருக்கு, லேகுன்லாம் எதுவும் சொல்கிறது அளவுக்குலாம் எதுவும் இல்லை, படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நீ கிளைமேக்ஸ் குட், சூப்பர். ஆக்சுவலி வந்து மியூசிக்கு எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னீஷியன்ஸை டெக்னிக்கலாக எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது மூவி. யா கண்டிப்பாக பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு நல்ல மூவி. யா காமெடி, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. யா தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குங்க, புரியல எல்லாமே பிடிச்சிருந்தது. குடும்பத்தோடு போகலாம், எந்த ஒரு ஆபாசம் எதுவுமே கிடையாது. 2K கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. என்னென்னா இப்போ இருக்கிற இதுக்கு வந்து ட்ரெண்டுக்கு அது கரெக்டாக இருக்குது, அந்த படம் நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம்.
எப்படி இருந்துச்சு நகுலோட கரெக்டர் வாய்ஸ்? நகுலோட கரெக்டர் மறுபடியும் பழைய வாய்ஸ் நகுல பார்த்த மாதிரி இருக்கு, பழைய நகுல வாய்ஸ் நகுல அதை பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், ரொமான்டிக்கெல்லாம் அவ்வளோ இல்லை, ஒரு இது ஒரு இது ஒரு அது ஒரு ஃபோன் போகுது, அப்படியே போகுது, ஜாலியாக போகுது. கருத்துல எது இல்லைங்க, அதாவது 80s 90s பிடிக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் 2K கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லைனும் காமெடியான லைன், அதனால சொல்கிறேன். ஆமாம், டைட்டில் கேத்த படம் சூப்பராக இருக்குங்க, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நான் கூட வந்து நகுல டபுள் ஆக்ஷன் நினச்சேன், அப்புறம் பார்த்தா அவர் சிங்கிளாக இருக்கார், ஆனால் கே ஸ்ரீகுமார் சார் டபுளாக இருக்காரு, நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம், அதான் எந்த ஒரு சின்னதாக ஒரு ஆபாசம் கூட இல்லைங்க, குடும்பத்தோடு பார்க்கலாம். அதாவது குடும்பத்தோட ஃபேமிலியாக வந்தாங்கன்னா 2K கிட்ஸுக்கு பிடிக்கும், அதாவது நண்பர்களோடும் பார்க்கலாம், பசங்களோடும் பார்க்கலாம், அதை சொல்ல